வணக்கம் ரோபலே, நான் ரஜித் ஜாழ்ப்பாணம். இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜாழ்ப்பாணத்தில் சுதுமலையில் இருக்கிற அம்மன் கோயில், சுதுமலை புவனேஸ்வரி அம்பாள் கோயிலில் வந்து வித்தியாசமான முறையில் வந்து தேர் திருவிழா கொண்டாடினோம். தேர் திருவிழா தேர் வந்து கொண்டிருக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்படி சுழகுகளில் வந்து சாமிக்கு படைச்சி மக்களுக்கு வந்து என்னதான் வழங்கினா, இது சுழகுமடைன்னு சொல்கிறது. இந்த சுழகுமடை திருவிழா வந்து இலங்கையிலேயே இந்த சுதுமலை அம்மன் கோயிலில் மட்டும்தான் இப்படி நடக்கிறது. இப்படி சுழகுகளில் நிறைய பேர் வந்து பிரசாதம் செஞ்சு பொங்கல் செஞ்சு அம்மனுக்கு படைச்சி அதை வந்து பக்தர்கள் வாரவிகளுக்கு எல்லோரும் கொடுப்பினோம். இது வந்து வித்தியாசமாக இருக்கும் இந்த காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு முதல் முறை பார்க்குறீங்களா, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொலியை முழுமையாக பார்த்து உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. அப்போ தான் வந்து அடுத்தடுத்த காணொலியில் வந்து என்னென்ன தவறு விட்டு வந்து நாங்கள் திருத்திக் கொள்ள முடியும். இப்போ வந்து முழுமையான காணொலியை பார்ப்போம். வாங்க வீடியோவில் போகலாம். ஜப்னா ரஜித் அண்ணா அவங்களுக்கு லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிருக்கேன். சுழகுமட பாருங்க. கிடாரம் கிடாரமா பார்த்தீங்களா, சுந்தம்பலம் அம்மன் கோயிலில் தேர் திருவிழா ஆண்டு நடைபெற இந்த சுழகு மடை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்குறீங்க. பாருங்கள், இங்கே வந்து சுழகுல வந்து படைச்சி படைச்சி இப்படி சாமிக்கு படைப்பாங்க. பட்டருக்கு அபியாசம்
அப்பா மிக பிரம்மாண்டமான சுழகுமடையன்னு தான் சொல்லணும். வேறு அங்கே சுழகில் வந்து அம்மனுக்கு வந்து புட்டு சோறுகள் படைக்கிறது வந்து சுழகில் தான் படைப்பாங்க. அந்த காட்சி தான் நீங்கள் இப்போ இதில் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. முழுமையாக பாருங்கள், லைக் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இங்கேயெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுழகுமடையில் செஞ்சாக்கள் வந்து செஞ்சுட்டு அவையில் தங்க தங்கள் சாப்பாடுகளை அதில் சாப்பிட்டு கொண்டுருக்கிறத பார்க்க முடியும். இது சுழகில் தான் வச்சு சாப்பிட்டீங்க பாருங்கள். அப்படியே இங்கேயெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சோறுகளை வந்து சாப்பாடுகளை வந்து இப்பையும் வந்து வாரவையிலுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி. நான் இன்னும் சாப்பிடல, எனக்கும் பசிக்குது. இங்கே பாருங்கள் சாப்பிட்டேண்ணா. நன்றி அண்ணா. படையல் சோறு கொஞ்சம் சாப்பிட சொல்லி தந்துருக்க பாருங்கள், சாப்பிடுவோம் நாங்களும். மிக பிரம்மாண்டமான முறையில் தான் இந்த படையல் திருவிழா நடைபெறும் பாருங்க. சுழகு மடப்படையல்ன்றது சின்னவா பாருங்க, இப்படி சாப்பிட்றாங்க. ஒரு குடும்பமாக அப்படியே சமைச்சிட்டு எப்படி இருந்து சாப்பிட்ற அழகை பார்த்தீங்களா. இதுதான் சுழகு, உங்களுக்கு தெரியும். நாங்கள் சுழகு தெரியாமலே இந்த சுழகில் தான் வந்து அந்த மடை வைப்பாங்க. இன்னுமே வந்து கொடுத்து முடியலை பாருங்க, இன்னும் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறாங்க. இது வந்து பொங்கல் கொடுக்குறாங்க பாருங்க. பாருங்களா, இன்னும் வந்து மடை வச்சு முடியலை. இன்னுமே புதுசு புதுசாக வந்து பொங்குறாங்க வந்து இன்னும் மடைய சுழகில் வந்து வச்சு கொண்டே தான் இருக்கிறாங்க பாருங்க. இங்கே பாருங்க அப்பா புள்ள மானை பாருங்க, எப்படி இருந்து சாப்பிடணும் வந்து. தம்பி சோறு கொடுத்து கொண்டே இருக்கிறான் பாருங்க. ஒரே சகதியாக இருக்குது. என்னன்னு சொன்னால் இப்போ வந்து மழை பெஞ்சு கொண்டிருக்கு. கொஞ்சத்துக்கு முன்னே நல்லா மழை பெஞ்சது பார்த்தீங்களா. அம்மா பொங்கி முடிஞ்சோ, பொங்கிட்டீங்களா, பொங்கினீங்களா நீங்கள் பாருங்க. இன்னும் சுழக மடை வச்ச சுழக மடை இன்னும் விடுபடையில் பாருங்க. இது வந்து மரக்கறி சாப்பாடு தான் பாருங்க. புட்டு, வெள்ளை புட்டு, அரிசிமா புட்டு, அதே மாதிரி சோறு, கறி, பாழைப்பழங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய. ஏன்னா பார்க்கவே உண்மையில பிரம்மாண்டமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் நான் இந்த இப்படி சுழகமடை காணொலி பார்க்குறேன். உங்களுக்கு இது வந்து புதுசாக இருந்தேன்னு சொன்னால் கண்டிப்பாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இங்கே வாங்க. இப்படியான லாமாசர்கள்லாம் மெருவினம் கிராமத்து மக்களோடய அப்படி லாமாசில் வந்து இப்படி லாமாசெல்லாம் எல்லாத்தையும் முடிச்சு கொண்டு அப்படியே போயினம் பாருங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா சுதுமலை அம்மன் கோயில். இந்த அம்மன் கோயில் இன்றைக்கு தேர் திருவிழா. அந்த தேர் திருவிழாவில்தான் வந்து பார்த்தா இந்த சுழகு மடை வச்சு அம்மனை வந்து தரிசிப்பினம் அதைத்தான் பார்த்தோம். வாங்க அப்படியே தேர் வந்து இப்போ பின் வீதியில் நிற்கிது. அப்படியே தேரை போய் பார்ப்போம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரே சகதியாக இருக்குது. இன்றைக்கு ஒரே மழை வெஞ்சது, அதனால் ஒரே வெள்ளமாக இருக்குது. இந்த வெள்ளத்துக்கே பாருங்க அம்மா பாருங்க, அங்கே பிரதர்சனம் செய்கிறா. உண்மையிலே பார்க்க பிரம்மாண்டமாக பிரமிப்பாக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வீதி ஃபுல்லாகவே அப்படியே மழை தான் பாருங்க. அங்கே பாருங்க, அங்கே வரைக்குமே பொங்கி இருக்கிறாங்க. சுதுமலை அம்மன் கோயில் தேர் வந்து பின் வீதிக்கு வந்துட்டு பாருங்க. ரோட்ல வந்து இப்போ வேப்பில தூவ போறாங்க பாருங்க. சக்தி மக்கள் ஆவார்கள் என்பது பார்த்தீங்களா.
மிக பிரம்மாண்டமான ரோன் பாருங்க. இந்த ரோன்ல ஒரு தடவை பூத்து ஓடுறதுக்கு பல லட்சம் முடியும். முதலாவது தேர் இரண்டாவது தேர் வருது பாருங்க. பின்னுக்கு தான் நம்மளாச்சி வாரா பாருங்க. உண்மையில பார்க்க கண்கொள்ளா காட்சியா இருக்கு பாருங்க. இந்த தேரை வந்த ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் அனைவருமே சேர்ந்து வந்து இந்த தேரை எழுந்து கொண்டிருக்கிறத பாருங்க. தண்ணி பந்தல வந்து தண்ணி கொடுத்து கொண்டிருக்காங்க. ஷர்பத் போதும் போதும் என்ற அளவுக்கு பாருங்க. அள்ளி அள்ளி கொடுப்படுது என்ன பார்ப்போம். கடலை அப்பா சின்ன கை இந்த கைக்கு கொஞ்சம் 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 அண்ணா கொட்டாதீங்கண்ணா. கடலை இந்த பெருசை பாருங்க அண்ணா. இந்த கை அவ்வளோ பெரிய கை. சாப்பிட்றதுக்கு வந்து மொத்தமாக வந்து மூன்று தேர் பாருங்க. முப்பெருந்தேர் மூன்றாவது தேர் அதுக்கு பின்னுக்கு காவடியில் பாருங்க. எத்தனை காவடியில் வந்து
தானே என்ன Thank you.